சென்னையில் இன்று கோலாகலத்துடன் தொடங்குகிறது சர்வதேச சதுரங்க போட்டி. நேரு விளையாட்டரங்கில் மாலை 6 மணிக்கு பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். சர்வதேச சதுரங்க திருவிழாவால் விழா கோலம் பூண்டது சென்னை. முக்கிய அடையாளங்கள், கட்டிடங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிப்பு. செஸ் ஒலிம்பியாட் விழாவுக்காக சென்னை வர ஆர்வமாக இருப்பதாக பிரதமர் மோடி ட்விட்டரில் பதிவு. தமிழ்நாட்டில் செஸ் ஒலிம்பியாட் நடப்பது மிகப்பெரிய பெருமை என்று கருத்து. பிரதமரின் வருகையொட்டி பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்தது சென்னை. விமான நிலையத்திலிருந்து நேரு விளையாட்டரங்கம் வரை 7 அடுக்கு பாதுகாப்பு, ட்ரோன்கள் பறக்கவும் தடை. மாமல்லபுரத்தில் 45 அடி உயர சிற்பக்கலையை தூணை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்திய செஸ் கூட்டமைப்பு தலைவருடன் செஸ் விளையாடி உற்சாகம். செஸ் ஒலிம்பியாடில் நிறைமாத கர்ப்பிணியாக பங்கேற்கும் இந்திய கிராண்ட் மாஸ்டர் ஹரிகா துரோணவள்ளி சிறப்பாக செயல்பட்டு நாட்டிற்கு பெருமை சேர்க்க தயார் என்று பேட்டி. இரண்டாயிரத்து 500 போட்டியாளர்கள் பங்கேற்கும் செஸ் ஒலிம்பியாடில் யார் யாருடன் மோதுவது என்பதை தீர்மானிப்பது எப்படி? ஸ்விஸ் என்ற அதிநவீன கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் குறித்த ஒரு சுவாரஸ்ய தொகுப்பு. சென்னையிலிருந்து பெங்களூருவுக்கு 100க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவியர் இலவச விமான பயணம். விமானத்தில் பறந்து கொண்டிருக்கும் போதே செஸ் விளையாடி குதூகலம். சமூக நீதியை உள்ளடக்கிய திராவிட மாடல் அரசின் மகத்தான திட்டமே காலை உணவு திட்டம். ஏழை குழந்தைகளின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று முதலமைச்சர் பெருமிதம். பள்ளிகளில் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதற்கு தலைவர்கள் வரவேற்பு. ஏழை மாணவர்களின் வயிற்று பசியை தீர்ப்பதற்கான திட்டம் என்று பாராட்டு. தஞ்சை கோட்டத்தில் சாலைகளை மேம்படுத்த வழங்கப்பட்ட டெண்டர்களில் முறைகேடு நடந்ததாக எடப்பாடி பழனிசாமி மீது புதிய ஊழல் புகார். தமிழ்நாடு அரசுக்கு 692 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக ஆதாரங்களுடன் அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு. அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது செல்லும் என்ற உரிமையியல் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ஹைகோர்ட்டில் சசிகலா அப்பீல். அடுத்த மாதம் 2வது வாரத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தகவல். சீர்காழி அருகே காவிரி ஆற்றில் தரைப்பாலம் மூழ்கியதால் 5 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை இருப்பதாக மக்கள் குமுறல். ஸ்ரீவில்லிபுத்தூர் சதுரகிரி ஓடைகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. சுந்தர மகாலிங்க சாமி கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் பத்திரமாக மீட்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
ஈரோட்டில் ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்பில் இருந்த இளைஞர் உபாஸ் சட்டத்தில் கைது. செல்போன், டைரி, லேப்டாப் பறிமுதல், சதி வேலைக்கு திட்டமிட்டது அம்பலம். திருச்சியில் நடைபெறும் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பங்கேற்ற நடிகர் அஜித்தை காண குவிந்த ரசிகர்கள். ரைபிள் கிளப் மாடியில் இருந்து ரசிகர்களை பார்த்து கை அசைத்தார். இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் 50 மணி நேர காத்திருப்பு போராட்டம். இரவு பகலாக தொடர்கிறது போராட்டம். சஸ்பெண்ட் நடவடிக்கையை திரும்ப பெற வலியுறுத்தல். திரிணாமுல் காங்கிரசின் 38 எம்எல்ஏக்கள் பாஜகவுடன் தொடர்பில் உள்ளனர். பாஜகவை சேர்ந்த மிதுன் சக்கரவர்த்தியின் பேச்சால் மேற்கு வங்க அரசியலில் பரபரப்பு. பிஎன்என்எஸ் நிறுவனத்திற்கு புத்துயிரூட்ட மறுசீரமைப்பு தொகுப்பு நிதி. ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.